ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பொன்னி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க பார்த்துடலாம். பொன்னி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னா, பொன்னி வந்து நல்லா குடிசையில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் வந்து கண் முடிச்சு பார்க்குறாங்க, பக்கத்தில் வந்து சிவானி படுத்திருக்கா. உடனே சிவானி, நீ எப்படி இங்கே வந்து படுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. உடனே சரி சொல்லிட்டு மேலே வந்தேன், நீங்கள் படுத்திருந்தீங்களா அப்படியே வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ கொசு கடிக்க, ஆனால் கொசுவே கிடைக்கல, ஒரு கொசு கடிக்கலையே, எனக்கு தெரியும் அது என்ன, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பெருசாக வந்து கொசுவலை வந்து மாட்டியிருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கொசுவலை மாட்டியிருக்கா, எனக்கு தெரியும் அது யார் மாட்டினான்னு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சக்தி வந்து கொசுவலையை வந்து எப்போவுமே காலையில் எடுத்துகிட்டு போவார், அன்னைக்கு வரல, அப்போ தான் அந்த சமயம் வந்து மேலே வராது. கொசுவலை உடனே பொன்னி அம்பட்டி எடுத்து ஓரமாக மடக்கி வச்சிடுறாங்க. அவ சக்தியை பார்த்துட்டு அப்படியே முறைச்சி போய் நிற்கிறாங்க. உடனே சக்தி வந்து அப்படியே தகச்சு போய் இருக்காரு. இதுக்கப்புறம் பொன்னிக்கிட்ட வந்து வசமாக வந்து சக்தியை வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து பார்த்தா சக்தி வந்து பொன்னி திட்டப்படுறாங்களா, எப்போ பார் புருஷன் சக்தி வந்து இவங்க மேலே பாசமாக தான் இருக்கான், ஆனால் பொன்னி வந்து இவங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி பார்க்கவும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தங்கமகள் அப்படிங்கிற தொடரில் என்ன போடப்போகிறாங்க பார்க்க போகிறோம். தங்கமகள் அப்படிங்கிற தொடரில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடணும். ஹாசினி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டயா நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. வீட்டில் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து வெளியில் தள்ளிட்டாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே நாம் எப்படி போகிறோம்னு தெரியலையே சொல்லி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தாலி பூஜை வந்து நடக்குது. அங்கே பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து தாலி கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் வந்து முத்துப்பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அவர் வந்து நினைவே இல்லாமல் வராரு. முத்துப்பாண்டி வந்து வரவர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நினைவே இல்லாமல் வர்றாரு. தாலியை எடுத்து நீ ஏன் தாலியை கையில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழுத்தில் கட்ட வர்றாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தாலியை கீழே போட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்போ தான் அந்த ஹாசினிக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்படி நான் இந்த வீட்டுக்குள்ளே நம்மால் நுழைய முடியுமான்னு நினச்சோம்ல, அருமையான பிளான். இந்த பிளானை வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆகா, அருமையான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த தாலியை எடுத்து தானே கழுத்தில் வந்து கட்டிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போய் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, முத்துப்பாண்டி வந்து என் கழுத்தை தாலி கட்டிட்டாரு. முத்துப்பாண்டி வந்து தான் அவரோட மனைவியாக இந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சிருக்கேன்னு சொல்லி அவரோட மனைவியாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே அவங்க நுழைய போகிறாங்க. இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு யாராலுமே இது சொல்ல முடியாது. ஏன்னா முத்துப்பாண்டியோட மனைவி அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்து தான் ஆகணும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை. இப்போ வந்து இந்த முடிவினால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அவங்க வந்து நினைக்கிறது என்னென்னா, இந்த மூணு வெறி எப்படியாவது சித்திக்கிறது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, மகாநதி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, மகாநதி சீரியலில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே யாருக்கோ பெத்திரியை கொண்டாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படி சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து லைட்டெல்லாம் போடுறாரு. உடனே எழுந்து நின்று மைக்கை வச்சு பாட்டு பாடுறாரு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கித்தாரெல்லாம் வாசிக்கிறாரு. இவங்க வந்து ரெண்டு மூணு காதல் பாட்டெல்லாம் வந்து பாடகாது. இதை பார்த்துட்டு அப்படியே அசந்து வந்து காவேரி போயிடறாங்க. காதல் பாட்டை பாடுறாரு. காதல் பாட்டை பார்த்துட்டு கேக்கெல்லாம் வந்து கற்பனை சொல்கிறாரு. நான் விஜய் வந்து இவ்வளோ அருமையாக செய்வாரா, எப்போவுமே நம்ம கோபக்காரனாக பார்த்துருப்போம், அவன் மனசில் இவ்வளோ ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சந்தோஷப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் தன்னுடைய காதலை வந்து அவர் சொல்ல போகிறாரா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே அவர் வந்து சொன்னார், கான்ட்ராக்டை வந்து நம்ம வந்து நீட்டிச்சுக்கலாமா சொல்லு, வேணால் கூட ஒரு வருஷம் வந்து நீட்டிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஆனால் காவேரி வந்து எந்த பதிலும் சொல்லலை. இதுக்கப்புறம் உண்மையிலே உன்னை நான் காதலிக்கிறேன், உங்களோட வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் எப்போ சொல்ல போகிறான்ட்டு எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.